விரைவு செய்திகள். லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினர் தங்கள் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. லடாக் மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றத்தை தணிக்க ஏதுவாக இந்தியா சீனா இடையே ராணுவ கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அண்மையில் நடைபெற்ற 16வது சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து லடாக்கின் காக்ரா ஹாட்ஸ்பிரிங் பகுதியில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டதாகவும் அதன்படி படைகள் திரும்பப் பெறப்படும் என்று இந்திய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லையில் அமைதியை பராமரித்து பதற்றத்தை தணிக்கும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி அலுவலகத்தின் கட்டுமான பணிகளுக்கு மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 230 மாணவ மாணவிகள் பயில்வதற்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதற்கான வகுப்புகளை தொடங்கி வைத்தார். இதையடுத்து சொரையப்பட்டு கிராமத்தில் புதிதாக 25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். திருக்கோவிலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 1,590 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ரயில்வே துறையில் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவிற்கான 6 நிலை பணியாளர்களுக்கான ரயில்வே பணியாளர்கள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்பிரிவில் நிலைய அதிகாரி, வர்த்தக பயிற்சியாளர் உள்ளிட்ட 7,124 பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை 30 தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வுக்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இதில் சென்னை மண்டலத்திற்கு 601 நிலைய அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அகமதாபாத், அஜ்மீர், பெங்களூரு, கொல்கத்தா, ராஞ்சி உள்ளிட்ட மண்டலங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கரூரில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 490 மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உயர்கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து மாணவர்களுக்கான கல்வி நலனில் மாநில அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கரூரில் ஒரு அரசு வேளாண் கல்லூரியை அறிவித்து இந்த ஆண்டிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெற்று தற்போது வகுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் பெய்த தொடர் மழையால் கோதாவரி ஆற்றின் கீழ் உள்ள பல்வேறு கோயில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நேற்று மாலை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மேலாக பெய்த கனமழையால் அனைத்து பகுதிகளிலும் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ரயில் போக்குவரத்து தடைபட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்காளாகினா்.